நாம் என்னதான் திட்டமிட்டு வைத்திருந்தாலும் கடைசி நேரத்தில் சில சொதப்பல்கள் எதிர்பாராத விதமாக வந்துவிடும். ஆனால் அது சரி செய்யக்கூடியதுதான். அதற்காக நாம் முகத்தை வைத்து கொண்டு விரக்தியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் சந்தோஷமாக கழிய வேண்டும் என்று தான் நாம் இப்போ நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் திடீரென்று எங்கிருந்தே வரும் பிரச்சனைகள் நமக்காகவே செய்து வைத்தது போல வந்து நம்மை மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகிவிடும். சில நேரம் காலை விடிந்ததும் வீட்டில் தொடங்கி விடுகிறது, அல்லது அலுவலகத்திலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ தொடர்ந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதற்காக நாம் விரக்தியாக இருந்தால் ஒன்றும் ஆய்விடப் போவதில்லை. எப்போதும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை மட்டும் நாம் மனதுக்குள்ளே ஆழமாக விதைத்து விட வேண்டும். எதுவும் நிரந்தரமில்லை. கவலைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாமே அடுத்த நொடி சரியாகிவிடும், மாறிவிடும் என்பது மறக்க முடியாத உண்மைதான். அதை நீங்களும் பல முறை அனுபவித்திருப்பீர்கள். வேறு எதற்காக இப்படி நடந்து முடிந்த விடயத்தை நினைத்து கொண்டு வருந்து கொண்டிருக்க வேண்டும்? அதிகமாக நாம் பிளான் போட்டு வைத்திருக்கும் செயல் நடக்காமல் போகும் தான் நம்மை அறியாமல் விரக்தியும் கோபமும் வருகிறது. வந்தால் மழை, போனால் உங்களுக்கே தெரியும் என்ன வார்த்தை என்று. அப்படி நினைத்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மனநிலை ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தாலே அடுத்தடுத்த பிரச்சனையில் வரும். அதற்கு டாட்டா காட்டிவிட்டு கிளம்பி போய்விட வேண்டும். நேற்று நடந்த நிகழ்வுகள் இன்று நமக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்களே நினைத்து பாருங்கள். ஒரே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அப்போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதிலிருந்து எப்படி மீள்வேன் என்று நீங்களே நினைத்திருப்பீர்கள். ஆனால் கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு இப்போ நீங்கள் அதை நினைச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் இதுக்காகவா அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்று. அதே போல தான் எப்போதும் நடப்பதும் அதனால் இதை நினைச்சு ஃபீல் பண்ணாமல் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதுங்கள். அதிகமாக நாம் பிளான் போட்டு வைத்திருக்கும் செயல் நடக்காமல் போகும் தான் நம்மை அறியாமல் விரக்தியும் கோபம் வருகிறது. நினைத்து பாருங்கள். உங்கள் முகத்திலோ புன்னகை எட்டி பார்க்கும், அது போதும். போய் அடுத்த வேலையை பாருங்கள். இப்படி இடிஞ்சு போய் எதற்கெடுத்தாலும் யோசிக்காதீர்கள். உங்களுக்கு தனித்திறமை இருக்கிறது.